ஹலோ மாமிஸ், வெல்கம் டு பெஸ்ட் மாமி ஐடியாஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் ரெசிபியை வந்து 8 மாதம் குழந்தைங்கள்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ரொம்பவே ஒரு டேஸ்டி அண்ட் சிம்பிளான ரெசிபி. இந்த ரெசிபியை நம்ம நேந்திரப்பழம் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் குழந்தைங்களோட வெயிட் கெயினிங்கெல்லாம் இது ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த தண்ணியில் வந்து 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கிளற விட்டுட்டே இருங்க. ஸோ அப்போ தான் அந்த சக்கரையெல்லாம் நல்லா வந்து மெல்ட் ஆகி வரும். இப்போ சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததான் இங்கே நல்லா பழுத்த 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நேந்திரம் பழத்தோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் மாற்றினதுக்கப்புறமா இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நேந்திர பழ பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி கிளறி விடும்போது அந்த நெய்யும் நேந்திரம் பழமும் ரெண்டுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளறி விடும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிரும். இப்போ இதில் ஒரு ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் ஏலக்காய் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்க்கும்போது நம்ம விட்ட நெய்யெல்லாம் வந்து நல்லா அந்த நேந்திரம் பழம் உறிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சக்கரை தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த சுகர் தண்ணியும் இந்த பழமும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த சுகர் தண்ணியும் இந்த நேந்திர பழமும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அந்த தண்ணியான கன்சிஸ்டன்சி எல்லாம் போயிட்டு கரெக்டான ஒரு அல்வா பதத்துக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம தேவையான நட்ஸை வந்து சேர்த்துடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து லைட்டாக நெய் வந்து சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அல்வாவை வந்து இதில் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து நல்லா சூடார விட்டுடலாம். சூடு ஆறினதுக்கப்புறமா இதை வந்து எந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி வந்து ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆரோக்கியமான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபர்தராக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.